சுத்தி எல்லாரும் அழகழகான புடவைகள், வேட்டி, சட்டை, குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க பட்டு பாவாடை சொக்கால வந்து thank you.
தாராவினா தமிழ்நாட்டுல என்ன போல பல பேருக்கு ஏதோ படத்துல எல்லாம் நாயன் படத்துல காட்டுற மாதிரி ஏதோ தகர டப்பா கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிதான் ஏதோ மழையெல்லாம் பெய்யும், எல்லாரும் சேத்துல ஆடுவாங்க, இப்படிதானே நம்ம நினைப்போம். இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு குட்டி நகரம் இருக்கு, உள்ள யாரும் வந்து அந்த பஸ்தின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. தாராவிக்கு இங்கிலீஷ்ல எல்லாருமே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்லம் அப்படின்னு சொல்லி 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 அது ஒரு தவறான ஒரு உருவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இட் இஸ் நாட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்லம், இட் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஒர்க்கிங் லேபர் கம்யூனிட்டி, ஒர்க்கிங் ஃபோர்ஸ், உழைப்பாளிகள் தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி நகரம் தாராவி. அதிலையும் தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தையும் தியாகத்தையும் அவங்களோட போகட்டும், அவங்களோட வெற்றியையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் நம்ம வச்சுக்குவோம்னு இன்றைய தலைமுறை இருக்காங்க. சுத்தி எல்லாரும் அழகழகான புடவைகள், வேட்டி, சட்டை, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பட்டு பாவாடை சொக்கால வந்து தமிழ்ல பொங்கல் வாழ்த்து சொல்லும் போது அப்படியே மனசு நிறைஞ்சு போச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு தாராவிய பார்த்து தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் கண்டிப்பா பெருமைப்படலாம். தாராவி வந்து தமிழர்களின் ஒரு அடையாளமாக வடநாட்டவருக்கு இருக்குது. இங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டு தமிழர்கள் இங்க வந்து பார்க்கணும், உழைப்பால் உயர்ந்தவர்களை வடநாட்டுல எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்கிறத தாராவில பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். Thank you.